பழைய சட்ட சட்டத்திட்டங்களை மாற்றியமைத்தால் மட்டுமே விவசாயிகள் கூடுதல் பலன்கள் பெற சாத்தியம் ஏற்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் மசோதா மூலம் விவசாயிகளின் இடத்திலேயே வியாபாரிகள் பொருட்களை கொள்முதல் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான இடைவெளி குறையும் என்றும் விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை கொள்முதல் செய்பவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் விளை பொருட்கள் சந்தை பகுதிக்கு கொண்டுவரப்படாது என்றும் விவசாயிகளின் கிராமங்களுக்கே சென்று வியாபாரிகள் கொள்முதல் செய்யும் கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்ட பிறகே பொருட்கள் மீதான விலையை வியாபாரி நிர்ணயிப்பார் என்றும் தெரிவித்தார் இம்மசோதா விவசாயிகளுக்கு சுதந்திரம் அளிப்பதுடன் அவர்களுடைய பணமும் சேமிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் சிறு விவசாயிகள் பகுதிக்கு தங்கள் விளை கொண்டு வரும்போது சில நேரங்களில் அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதார விலை கூட அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்ததாக குறிப்பிட்ட அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தற்போது சிறு வியாபாரிகள் வீடுகள் கிடங்குகள் ஆகியவற்றிலிருந்து தங்களது பொருட்களை விற்க முடியும் என்று தெரிவித்தார் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்குவது மத்திய அரசு நிர்வாக முடிவு என்றும் அது எப்போதும் தொடரும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்